பிரதமரின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் கடந்த மாதம் வரை 38282 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதுகுறித்து பதிலளித்த அவர், அடுத்த கட்டமாக செலுத்த வேண்டிய தொகைகளை முன்கூட்டியே செலுத்தும் திட்டமோ அல்லது தற்போதைய நிதியை அதிகரிக்கும் திட்டமோ இல்லை என்று கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 9,24,00,000 விவசாய குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது ஆண்டிற்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை 12,000 ரூபாயாக உயர்த்தும் திட்டம் கிடையாது என்றும் அமைச்சர் தோமர் கூறினார். இதற்கிடையே தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மோசடிகள் குறித்து மத்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் இவ்விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முறைகேடாக செலுத்தப்பட்ட தொகைகளில் 47 கோடி ரூபாய் இதுவரை திரும்ப பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மாநில அரசின் CBCID பிரிவு இதுகுறித்து விசாரித்து 10 வழக்குகளை பதிவு செய்து 16 பேரை கைது செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் விவசாயிகள் நலநிதி திட்டத்தில் முறைகேடு செய்தது தொடர்பாக ஒப்பந்த பணியாளர்கள் 19 பேரும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.